இது உங்களுடைய கல்வி சேனல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இ இன்னைக்கு நம்ம எந்த ஒரு துவாவை பார்க்க போகிறோம்னா எல்லாரும் அதனால் நம்ம சிரமப்பட்டு கொண்டிருக்கிற கடனை விட்டு விலகக்கூடிய துவாவை பார்க்க போகிறோம் மொத்தமாக ரெண்டு துவாக்கள் வந்து அதிகதிகளில் நேரடியாக கடனுக்காகவே வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதில் ஒரு துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த துவாவை நீங்கள் ஓதுவதனால இனிமேல் கடனுடைய தேவை உங்களுக்கு வரவே வராது எத்தனை இடத்துல எவ்வளோ ரூபாய் கடன் இருந்தாலும் சரி உங்களுடைய அனைத்து கடனையும் வந்து அல்லாஹு நீக்கி விடுவான் இதை வந்து இரண்டு துவாவையுமே நபிஸ் அல்ல இஸ்லாமர்கள் தான் அறிவித்தாங்க இந்த துவா வந்து பார்த்தீங்கன்னா திருமதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணாவது தான் வந்திருக்குது அதே மாதிரி மிஸ்காத் அப்படிங்கிற நூல்லையும் வந்திருக்கு அழிர் அலி அல்லாங்க அவர்கள் வந்து இதை அறிவிக்கிறாங்க ஒரு தடவை அழிரலியல்ல அவர்களிடத்துல வந்து ஒரு அடிமை வந்து கேட்குறாங்க அடிமைனா வந்து இரண்டு நாட்டுக்கு நடுவில் போர் நடக்கும்போது எந்த நாட்டில் தோக்குறாங்களோ அவங்க வந்து இந்த நாட்டுக்கு வரும்போது அடிமையாக வருவாங்க அவங்கள விலை கொடுத்து வாங்கிட்டு அந்த விலைக்கு தகுந்த மாதிரி அவங்கள வேலை வாங்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு அடிமை வந்து அழிரலியல்லா அவன்கிடத்துல சொல்கிறாங்க நான் அடிமையாக இருக்கிறேன் என்னால் என்னுடைய கடனை வந்து திருப்பி கட்ட முடியல எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதை அடைப்பதற்கான ஒரு வழியை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அழிரலி அல்லானுகாரிடத்துல வந்து அந்த அடிமையை கேட்குறாங்க அப்போ அழிரலி லானு அவர்கள் சொல்கிறாங்க உங்களுக்கு நான் நபிஸ்லாம் அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு துவாவை கற்றுக் கொடுக்கலையா அந்த துவாவை நீங்கள் ஓதினால் மலையளவு கடன் இருந்தாலும் கூட அல்லாஹு அதை அடைத்து விடுவான் அதுக்கப்புறம் பிறருடைய தேவையே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்றாங்க அப்ப அந்த அடிமை வந்து அந்த துவாவை கற்றுக் கொடுங்க அழிரலி எல்லா அவர்களையும் சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க அந்த துவா தான் அல்லாஹூ மக்ஃபினி பி அக்னினி பி ஃபதிலிக்க அம்மன் சிவாக்க இதோடைய பொருள் பாத்தீங்கன்னா எல்லாம் அலாலானதை கொண்டு என்னை போதுமானதாக ஆக்கிவை அராமானதை விட்டு என்னை விளக்கிவே இன்னும் உனது கிருபியை கொண்டு உன்னை தவிர யாரிடத்துலையும் தேவையற்றவனாக என்னை ஆக்கு அப்படிங்கிற இந்த அருமையான துவாவை சொல்லி கொடுக்குறாங்க இந்த துவாவில் ரெண்டு விஷயம் இருக்குது நம்மளுடைய சம்பாதனையில் கூட நம்ம இதெல்லாம் கேட்கணும் ஹலாலானதை கொண்டு நம்மளுக்கு போதுமானதாக ஆக்கி வைக்கணும்ட்டு நமக்கு கொடுக்குறது ஹலாலாக இருந்து அது எவ்வளோ பணமாக இருந்தாலும் அந்த பணத்துக்குள்ளேயே நம்முடைய தேவைகள் எல்லாமே அடங்குற மாதிரி வாழ்க்கையை வந்து அல்லாஹுவால் அமைக்க முடியும் நமக்கு எந்த ஒரு பெரிய செலவும் நோவும் கடன் வாங்குகிற நிலைமையும் வராம ஆக்க முடியும் நம்ம அதை தான் கேட்கணும் நமக்கு ஹலாலானதை கொடுக்கணும் அந்த அலாலானதை கொண்டே நம்ம தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகிற மாதிரி அதாவது போதுமானதாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம துவா செய்யணும் நம்ம இன்னொரு துவா பார்க்கலாம் அந்த துவாவும் கடனுக்காக நேரடியாக கற்றுக் கொடுத்த துவா அது மட்டும் இல்லை அதில் நம்ம கடன் வாங்குகிற நிலைக்கு தள்ளப்படுறோம்ல அந்த நிலையை விட்டு காப்பாற்றக்கூடியதாகவும் அந்த துவா இருக்கும் மனிதர்கள் நம்மளை வந்து கடன் கொடுத்துட்டு கஷ்டப்படுத்துவாங்கள்ல அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடியதாகவும் அந்த துவா இருக்கும் அந்த துவாவை இன்ஷால்லாம் ഇനി ഒരു വീഡിയോ പാകലാം സുബാണ് ലജതി അമ്മായി സിഫോൺ വസാലും വലഹമ്മി റബിൾ അസലാ വലിക്കും വരഹമുല്ല വരകാത്തു